ஹாய் ஹலோ வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. தமிழ் படங்களுக்கு பாலிவுட்ல அதிக மூஸ் உருவாக்கிட்டு வருது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பார்த்திபன் சாருடைய ஒத்த சிறப்பு, விஷ்ணு விஷாலுடைய ராட்சசன், சூர்யா சார் நடித்த சூரரை போற்று, லோகேஷ் கனகராஜுடைய மாநகரம், கார்த்திக் நடித்த கைதி ஆகிய படங்கள் பாலிவுட்ல ரீமேக்கும் ஆச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மேலும் ஒரு தமிழ் படம் அந்த பட்டியல ஜாயின் பண்ணிருக்காம். அதன்படி பாரஞ்சத் இயக்கத்தில் வெளியான மெட்ராஸ் திரைப்படம் ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட உள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு வருதாம். பாரஞ்சத் இயக்கிய மெட்ராஸ் படத்துல கார்த்தி ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஒரு சுவரை மையமாக வைத்து இந்த படத்துடைய கதையும் உருவாகி இருக்கும். கடந்த 2014 ஆண்டு வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சது. இதனையடுத்து வலிமை படத்துடைய இன்டர்வல் பிளாக் பற்றி ஒரு சூப்பரான தகவல் வந்திருக்கு. அதாவது இந்த படத்துடைய சென்ட் மாஸ்டர் திலீப் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. சோ அந்த இன்டர்வியூல படத்தை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த படத்துடைய ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புள்ளதாக சொல்லியிருப்பாரு. மேலும் வலிமை படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியாகி 1 மில்லியன் பார்வையாளர்களை கடந்ததும் படக்குழு ஸ்பெஷலாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்க. அதாவது அஜித் சார் பைக்ல நிப்பாரு, பேக்ரவுண்ட் எல்லாமே ப்ளூஷாக இருக்கும். சோ அந்த புகைப்படத்தை வந்து எந்த ஒரு லைட்டிங்குமே இல்லாம நார்மலாக எடுத்திருப்பாங்களாம். சோ ஆனா அந்த புகைப்படம் அஜித் சாருடைய கலருக்கு அந்த அளவுக்கு எடுத்துக்காட்டாக ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணிருப்பாரு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா 14 நிமிஷம் வருமா. சோ நம்மளுடைய கணக்குப்படி இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக் கண்டிப்பாக அந்த சேசிங் காட்சியாக தான் இருக்கும். சோ பைக் ஸ்டன் காட்சிகள் சொன்னாங்க இல்லையா, சோ அதுதான் வந்து இன்டர்வல் பிளாக்காக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இன்டர்வல் பிளாக் எது அப்படின்ற விஷயத்தை இவர் வந்து ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே 14 நிமிஷம் இன்டர்வல் பிளாக் கண்டிப்பாக படத்துல ஒரு முக்கிய இடமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேலும் இதற்கு முன்னாடி தமிழ் சினிமா படங்கள்ல இல்லாத அளவிற்கு இந்த இன்டர்வல் பிளாக் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்குமா, ரொம்பவே ஆர்வமாக இருக்கு. சோ இந்த இன்டர்வல் பிளாக் எந்த அளவிற்கு மாசாக இருக்கும் அப்படின்றத படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் ஓகே, இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த இன்டர்வல் பிளாக்க உங்களை யாரெல்லாம் பார்க்க ஆவலாக வெயிட் பண்றீங்களோ அதையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நமக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய சினிமா கோட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.